ஐயா வணக்கங்க ஐயா. என் பேர் மாணிக்கம், திருப்பூர்லேருந்து வரேங்க. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது. என்னென்னு கேட்டோம்னா தொழில் ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா சரி, வீட்டு சூழ்நிலை பொறுத்தளவுக்கும் சரி, நம்ம ரெண்டல் ஹோம்ல இருக்கோங்க, தொழில் வந்து சொந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏற்றத்தாழ்வு, அப்புறம் சுற்று இருக்கிற சூழ்நிலை காரணமாகவும் ரொம்ப குழப்பங்கள். நம்மளை அறியாமையே வந்து வண்டியில் போயிலே அதே சிந்தனை, வீட்டில் இருக்கையிலேயே அதே சிந்தனை, வேலை செய்யலையே அதே சிந்தனை, அந்த மாதிரி வரையில் ஒரு குழப்பத்துலேயே போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க லைஃபு. இதில் வந்து ஒரு நிறைவடைக்குண்டான கேள்வியும் வரமாட்டேங்குது, அதுக்குண்டான சொல்யூஷன் பதிலும் வரமாட்டேங்குது. அதாவது இப்போ நாங்கள் வந்து பொதுவாக அந்த மாதிரி இதுகளில் கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்டுன்னு சொல்லி ரெண்டு கான்செப்ட் சொல்லுவோம். அந்த டோட்டல் மைண்டுங்கிறது வேறு, இறைவன் வேறு கிடையாது. இறைவன்னாலும் ஒன்று தான், அந்த டோட்டல் மைண்டினாலும் ஒன்று தான். மொத்தது அந்த கான்சியஸ் மைண்டும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, டோட்டல் மைண்டும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் அந்த பேரில் நீங்கள் அதை எப்போவது நீங்கள் முகாமாற்றம் பண்ணிங்களோ அல்லது நம்ம நூல்களோ பார்த்தீங்களோ, யூடியூப்பில் ஸ்பீச் கேட்டிங்கனாலும் அந்த டோட்டல் மைண்டுனால் என்ன, கான்சியஸ் மைண்டுனால் என்னென்னு புரிஞ்சுக்கிடுங்க. இப்போதைக்கு நீங்கள் கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்டுங்கிறத கூட மறந்துடலாம். உங்களுடைய மனம்னிட்டு எடுத்துக்கிடுங்க, இறைவனுடைய அம்சம்னிட்டு ஒன்று எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறனால அந்த டோட்டல் மைண்டுடைய ரோலை வந்து இறைவன்கிட்டே கொடுத்துடலாம், இறைவன் பார்த்துக்கிட்டாருன்னு எடுத்துக்கிடலாம். நீங்கள் என்ன செய்கிறதுங்கிறது, உங்கள் மனசு என்ன செய்யுதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ உங்கள் மனசுங்கிறது எப்போவுமே இந்த ஏற்றத்தாழ்வதோடு தான் இருக்கும். அந்த இறை மனசு தான் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்காது, அங்கே செயல் மட்டும்தான் இருக்கும். அதனால் உங்கள் மனசு ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. அதனால் நீங்கள் அதில் வந்து ஆச்சரியப்படுறக்கோ வருத்தப்படுறக்கோ ஒன்றுமே இல்லை. அந்த உங்கள் மனசுங்கிறது நம்ம இந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம், அதனுடைய இயல்பே ஏற்ற இறக்கம்தான் அது. அதனால் அதில் ஒன்றும் வரக்கூடாது, ஒன்றும் வரல, வரக்கூடியதான் வந்திருக்கு, அதை எடுத்துக்கிடுங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் அந்த டோட்டல் மைண்டை ரிலே பண்ணிட்டீங்க அல்லது இறைவனை ரிலே பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அது எதுன்னு சொன்னால் எதுக்காக அவங்கள ரிலே பண்ணணும்னு சொன்னால், ஃப்யூச்சர் வந்து நமக்கு எட்டாவது விஷயம், நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்போ அதை நினச்சி நம்ம குழம்புற வேலையை நம்ம விட்டுறலாம். அதனால் அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த வேலையை பற்றி நீங்கள் குழம்ப வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? டையிங் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து டெய்லரிங்கை பற்றி நீங்கள் ஏன் யோசிக்கணும்? டெய்லரிங்கை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. டையிங் வேலை வேறு, டெய்லரிங் வேறு வேலை. டெய்லரிங்கை பற்றி யோசிக்கிறாங்கன்னா டெய்லர் தான் யோசிக்கணும். உங்களுக்கு வேறு ரூட் வந்து டையிங்கோட உங்கள் இது முடிஞ்சிருது. இப்போ இதெல்லாம் வந்து டெய்லரிங் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி உங்கள் ஃப்யூச்சர் எல்லாமே இறைவனுடைய டிபார்ட்மெண்ட்டு அல்லது டோட்டல் மைண்டுடைய டிபார்ட்மெண்ட்டு, அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நாம் என்னென்னு சொன்னால் ரெண்டுமே ஒரே டிபார்ட்மெண்ட்டாக நினைக்கிறதுனால, எல்லாமே நாம் தான் பொறுப்பு நீ நினைக்கிறதுனால, இந்த கான்சியஸ் மைண்டுங்கக்கூடிய உங்களுடைய மனசு இப்படி தான் ஏற்ற இறக்கமாக தான் செயல்படும். அதனால் நீங்கள் அது அதனுடைய நேச்சர் அது தான். அதனால் நீங்கள் வந்து கிளாஸ்வே மட்டும் பண்ணிடுங்க. இது இறைவனுடைய அம்சம், ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இது நம்முடைய டிபார்ட்மெண்ட்டே ரெண்டாக பிரிச்சுக்கிடுங்க. அதுக்காக எதிர்காலத்தை பற்றி நீங்கள் ஒன்றுமே போடணுன்னு நினைக்க வேண்டியதில்ல. எதிர்காலத்தில் என்னெல்லாம் வேணும்னுட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத முடிவு எடுத்துக்கிடுங்க. அது எதிர்காலத்தில் தான் நடக்க போகுது, அதெல்லாம் முடிவு எடுத்துக்கிடுங்க. அது நிறைவேற்றி கொடுக்குற வேலை யாருக்கு சேர்ந்ததுன்னு சொன்னால் அந்த இறைவனுடைய சேர்ந்தது இல்லை டோட்டல் மைண்டை சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னால், இப்போ நீங்கள் செயல்படுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் வந்து இப்போ எதிர்காலத்தை நீங்களே இழுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னால், உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடுவீங்க. அப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசுகிறது கூட உங்களுடைய உறவே நல்லா இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பேச முடியாது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சும எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக யார்ட்டையுமே மூவ் பண்ண முடியும், பேச முடியும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர்கிட்ட பழக முடியும். அப்போ நீங்களே வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக மாறிடுவீங்க. அப்போ அது வந்து உங்களுடைய பிஸ்னஸுக்கோ தொழிலுக்கோ நல்லாயிருக்கும்.
நீங்களே வந்து நீங்களே ஒரு மூடியாக இருந்து நீங்களே ஒரு அழுத்தத்தோடு இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி தான் உங்களுக்கு ஃபீலிங் வரும். அதனால் நீங்கள் அப்புறம் அவங்ககிட்ட நல்ல முறையில் நீங்கள் டீல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்களை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணணும், உங்களை வந்து விடுவிக்கணும். நீங்கள் முடிய ஒரு முறை நீங்கள் வந்து நம்ம ஞான முகாமில் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு டோட்டலாக உங்களுக்கு ஒரு வியூ கொடுப்போம், ஒரு ஐடியா கொடுப்போம். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் வேலைகளை தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு தடவை வர்றதுக்கு பாருங்கள். வந்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி நமக்கு, ஏன்னா இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து இப்போ பிச்சு பிட்டு பிட்டாக சொல்கிற மாதிரி, ஒரு டோட்டலாக சொல்கிறது வேறு, பிட் பிட்டாக சொல்கிறது வேறு. அதனால் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். இது ஓரளவுக்கு பயன்படும். டோட்டல் மைண்ட்னு சொன்னால் உங்களுக்கே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிடலாம். அந்த அளவுக்கு உங்கள் கையிலே உங்கள் காலிலே நடக்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பேக்கேஜாக கொடுத்துருவோம். அதனால் ஒரு முறை நீங்கள் அந்த முகாம் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி.